நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணது கேட்டிருந்தாங்க. நீங்கள் க்ரோம் போங்க, க்ரோம் போயிட்டு டேப் டேப்ன்ற ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு இருக்கும், ஸோ அதை எடுத்துனீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறேங்க, ஈஸி தான். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு பிஜிஎம்ஐ ஷார்ட்டாக நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஃபஸ்ட் ஒன்னே வந்துடும். ஸோ இங்கே நான் ப்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு இங்கே டவுன்லோட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பிஜிஎம்ஐ ப்ளூஸ்டாக்ஸ் விளாடும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, கேம் லூப்பில் பரவாயில்லன்னு தோணுது. ஸோ கேம் லூப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் மாதிரி எப்படி வைக்கிறது, ஸோ கீ மேப்பிங்கை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம கீ மேப்பிங்கை பற்றி பார்ப்போம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிஜிஎம்ஐ ப்ளூஸ்டாக்ஸ் விளாடும்போது கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்விடியா கண்ட்ரோல் பேனல் வச்சுருக்கேன், என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டுன்றதுனால அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் 3D செட்டிங்ஸ்னு இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி டவுன் வந்துடுங்க. டவுன் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே ஆஃபில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணால் தான் உங்களால் கொஞ்சமாவது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணுறது ஒன்று சிம்பிள் தான், கிளிக் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போங்க. மேலே போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் மோட்னு ஒன்று இருக்கும், அதை அழுத்தி ப்ரிஃபர் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வச்சுருந்தா உங்களுக்கு உண்மையாகவே கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அது கொடுத்துட்டு கீழே அப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை எடுத்துடுங்க. அப்ளை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும், லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே செட் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டமில் டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளேயில் உங்களோட கிராஃபிக் செட்டிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே இருக்குது இல்லையா, ப்ரௌஸ் எடுத்துங்க. ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ளூஸ்டாக்ஸ் ஆப் எங்கே சேவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சீல சேவ் ஆயிருக்கு, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே. அங்கே நீங்கள் போயிருங்க ப்ரௌஸ் பண்ணி. ஸோ இதில் ஹெச்டி பிளேயரை கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஹெச்டி பிளேயர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கேமை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் கிராஃபிக்ஸில். உங்களுக்கு கிராஃபிக்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீ மேப்பிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ கீ மேப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ நான் கிராஃபிக்ஸ் செட் பண்ணேன் இல்லையா, அந்த செட்டிங்ஸ்லாம் பாருங்கள். நான் F11 ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு காட்டுறேன், அப்பயுமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த ட்ரிக் எனக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வச்சுட்டேன். இப்போ நான் செட்டிங்ஸ் போய் என் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நான் ஸ்மூத் 90 FPS வச்சுருக்கேன். கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90 FPS கண்டிப்பாக வராது. நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக 90 FPS லோ எண்ட் டிவைஸில் கூட வர சான்ஸ் இருக்குது. மறக்காம யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரைனிங் மோடுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுறேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஷோ பண்ண முடியும், ஏன்னா அங்கே தான் கரெக்டாக இருக்கும், கன்லாம் எடுத்து ஷோ பண்ணலாம். எல்லா செட்டிங்ஸுமே கரெக்டாக நான் வைப்பேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக் இருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு பீட்டா வெர்ஷன் தான். ஸோ உங்களோட கண்ட்ரோல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் எழுத்துவீங்க நீங்கள் இல்லையா, கேம் லூப்பில் கண்டிப்பாக கண்ட்ரோல் எழுத்தி தான் மவுஸ் லாக் அன்லாக்லாம் பண்ணுவீங்க. இதில் F1 எழுத்தணும் நீங்கள், F1 மறந்துடாதீங்க, F1 பட்டன் தான் இதில். நீங்கள் அதை கண்ட்ரோல் கூட சேஞ்ச் பண்ணிடலாம், சிம்பிள் தான். ஓகேவா, உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் பேஜ் லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் கூட ஆக மாறுது. ஸோ ஈக்குவல்ஸ் டூ எழுத்தினா தான் வேகமாக விடுவோம். அந்த செட்டிங்ஸ் கூட இங்கே மாறி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னால் W எழுத்திட்டு ஷிஃப்ட் எழுத்தும்போது கரெக்டாக ரன்னே ஆக மாட்டோம், நின்று பொறுமையாக ரன் ஆகும் பார்த்தீங்களா. நீங்கள் W எழுத்தி மூவ் பண்ணுற மாதிரி தான் போகிறோம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டமைசேஷன் வச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஜாய்ஸ்டிக் எல்லாமே நான் சின்னதாக்கி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேம் லூப் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேம் லூப்பில் இது எதுவுமே கேமில் ஷோ ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரியே இருக்குது. அதனால் என்னோடய இது எல்லாத்தையும் நான் சின்னதாக்கிக்கினேன். ட்ரான்ஸ்பெரன்சியை கூட நான் ஃப்யூச்சரில் குறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் போடும்போது ட்ரான்ஸ்பெரன்சி குறைச்சி வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறக்காமல் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இப்பயுமே நான் ஸ்ப்ரிண்ட் அழுத்தி பார்க்குறேன், என்னால் வேகமாக ஓட முடியல, நார்மலாக தான் நடக்கிறான். ஸோ காரண்ட போய் கெட்டின் கூட எடுத்து ட்ரை பண்ணுறேன், கெட்டின் கூட அவ்வளோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ கண்ட்ரோல் வந்து திருப்பி கஸ்டமைசேஷன் பேஜுக்கு வந்துருங்க. இங்கே வந்து ரைட்டில் கேம் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே காட்டும். இது கூடவே பாருங்கள், இங்கே நீங்கள் இதை டிரான்ஸ்பரன்சியும் குறைச்சிக்கலாம். அது கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் செட்டிங்ஸை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே இங்கே தான் இருக்கும். இங்கே தான் நீங்கள் ஃபுல் கேமுமே பண்ண போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080p வேணும்னா 1080p வச்சுக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அழுத்தி அப்டேட் ஒன்று கொடுங்க. இது பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக மாறிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சேவ் பண்ண தேவையில்லை, ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவும் ஆயிடுச்சு, இதை நீங்கள் ரீசெட்டும் பண்ண முடியாது. ஸோ க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளியராக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ரிண்ட் எல்லாமே வேலை செய்யும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஆன்லேயே இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சி மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ நான் நார்மலாக இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக எனக்கு ரன் ஆகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகவே இல்லை, எல்லா டைரக்ஷனும் கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாமே இப்போ ஜாய்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் பார்க்கலாம். இப்போ உங்கள் கையில் கன்னெல்லாம் கரெக்டாக எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கன் இருக்கிற இடம் அங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே நான் வேகமாக ஓடுறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களால் கன் எல்லாமே கரெக்டாக எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த செட்டிங்ஸை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. எதுவுமே பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது அங்கே வரவே இல்லை, வந்தால் தான் உங்களால் பிக்கப் பண்ண முடியும். கரெக்டாக எஃப்ன்றது வரவே இல்லை, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ திருப்பி கண்ட்ரோல்ஸ் போங்க, கஸ்டமைசேஷன் போங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற ஆப்ஷன், அதாவது ஜாம்பிக்கு போயிடுச்சு இது, இருங்க நார்மல் மாற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வருது. இந்த இடத்துல நீங்கள் எஃப்ஐ கரெக்டாக கொண்டு வர வச்சா தான் உங்களால் கரெக்டாக பிக்கப் எடுக்க முடியும். ஓகேவா, இப்போ கரெக்டாக திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்லாம் இங்கே இருக்குது, அதாவது பிக்கப் ஆப்ஷன் எப்பயோ ரைட்டில் தான் இருக்கும், நான் தான் தெரியாமல் லெஃப்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திருப்பியை மாற்றிக்கிறேன் லெஃப்ட்டுக்கு. எஃப் ஜி, எஃப்ன்றது ஃபஸ்ட்டு வெப்பன் எடுக்கிறது, ஜின்றது செகண்ட் வெப்பன் எடுக்கிறது, இல்லை அடிஷனல் ஆமோ எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது நான் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி கிரியேட் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது, இதை நீங்கள் கண்டிப்பாக சுருக்கி ஆகணும். ஸோ மேலே இருக்க சைஸை சுருக்கிடுங்க. 50% வச்சாலே உங்களுக்கு போதும். 50% வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே எல்லாமே சின்ன சின்னதாக காமிச்சாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதில் நான் எஃப் எதுவுமே நான் வைக்க மாட்டேன், ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்லாம் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும் இதை எடுக்கிறதுன்னு. நீங்கள் அந்த டைமில் கண்ட்ரோல் எடுத்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நேடுக்கு நான் கரெக்டாக வைக்கணும். ஸோ நேட் பார்த்தீங்கன்னா நான் 4 எடுத்திருக்கேன், பாம் மாரத்துக்கு 4 எடுத்திருக்கேன், ஸ்மோக்குக்குள்ள நான் 5-6 அதுமாதிரி வைக்கலாம். ஸோ ஸ்மோக்குக்கு நான் 5 வைக்கிறேன். ஸோ 5 இங்கே லெஃப்டில் மெடிக் சைடில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நான் வச்சிடறேன். வச்சதுக்கப்புறம் கரெக்டாக சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு ஏதாவது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஆரோக்கும் நேராக அங்கே 5 இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக 5 எடுத்தனோடனே உங்களுக்கு நேடு பிக்கப் ஆகும். கரெக்டாக பிக்கப் ஆகணும்னா நீங்கள் திருப்பியும் கஸ்டமைஸ் பண்ணி 5 கரெக்டாக வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நேடு எடுக்கும்போது நீங்கள் 4 எடுத்தினா நேடு வரும், 5 எடுத்துனா ஸ்மோக் வரும். ஸோ ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். 6 நீங்கள் அடிஷ்னல் வேணும்னா ட்ராக் பண்ணிக்கலாம், ரைட் சைடில் இருக்குது, ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 6-7 இது வச்சுக்கோங்க. மெடிக்கில் பார்த்தீங்கன்னா ஜூஸு பெயின் கில்லர் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், 6-7 அதுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் வச்சுக்கிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு FPPTPPK எதுவுமே இல்லை, அதனால் அங்கே வச்சு Bன்ற ஆப்ஷன் நான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே இசட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு. ஸோ எஃப் கரெக்டாக ரிவைவ் வச்சுக்கோங்க, சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்து எக்ஸிட் ஆயிருங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு பிக்கப் ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எஃப் எடுத்துனா பாருங்கள், இன்ஜெக்ஷன் எடுக்கலாம், பெயின் கில்லருக்கு ஜி எல்லாமே கரெக்டாக இருக்கும், கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, செட்டிங்ஸ் வெப்பனுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேக் எல்லாமே கரெக்டாக எடுக்கிறானான்றது ஒன்றுக்கு 2 ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா மேப்பில் அதாவது மேட்ச்சில் போய் உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இங்கேயே நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கோங்க, கன் எதாவது எடுக்கிறானா. இப்போ பேண்ட் பார்த்தீங்கன்னா 6 எடுத்தோன்னா நீங்கள் த்ரோ பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்டாக்னா அடிக்கிறது, த்ரோ பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் 6 எழுத்து லெஃப்ட் கிளிக் பண்ணால் போதும், எய்ம் பண்ணுறான், திருப்பி நீங்கள் தூக்கி அடிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள் தான், எதுவுமே இல்லை. ஸோ கன்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கன்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக பக்கத்தில் போய் நின்று எதுவும் ஸ்க்ரால்லாம் பண்ண தேவையில்லை. எஃப் நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறதுனால எஃப் நீங்கள் எடுத்தினா போதும். நான் இப்போ ஆரோ மார்க் வச்சு எடுக்கிறேன், ஏன்னா அங்கே நிறையா கன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்புது. திரும்ப புல்லட்ஸ் இருக்கிறது டக்குனு எடுக்கலாம் இல்லையா, அதனால் ஆரோ மார்க் வச்சு எடுத்துருக்கேன். நம்ம வெப்பன் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். வெப்பன் டெஸ்ட்க்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரொம்ப ஈஸி தான் வெப்பன். மற்ற செட்டிங்ஸோட கன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கன்லாம் எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையானது எல்லாமே எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கோப் எடுத்துக்கேன்.
ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நான் M4க்கு ரெட் டாட் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெட் டாட் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் 8X பாருங்கள் எஃப் எடுத்துகிறேன், 8X ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த செட்டிங்ஸ் இப்போ பக்காவாக எல்லாருக்குமே செட் ஆகிட்ருக்கும். ஓகே, நான் இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் கரெக்டாக எடுக்கிற மாதிரி எக்ஸ்டெண்டர் மேக் ஒய்க் எக்ஸ்டெண்டர் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நான் சப்ரஸர் தான் எடுத்துக்கிறேன். சப்ரஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நான் எதுவும் எடுக்கலை, எனக்கு தேவையில்லை இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தம் கிரிப் எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தம் கிரிப்பில் நீங்கள் ஸ்கோப் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஸ்கோப் ஓப்பன் ஆகும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். ஸோ நான் பிக் தான் எழுத்துறேன், அதாவது இ எழுத்துறேன், இ எழுத்தும்போது அவ்வளோ ஸ்பீடாக பிக் ஆகுது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், தம் கிரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, பிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஃபயர் பண்ணுறது, எல்லா செட்டிங்ஸுமே கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கிளவுட் சர்வீஸ்லேயே கரெக்டாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் உங்களோட எல்லா கீஸையும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, எம் எழுத்துனா மேப் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, இசட் எழுத்துனா கரெக்டாக தரையில் படுக்கிறானா, சி எழுத்துனா உக்காரானான்றது எல்லாமே கரெக்டாக இங்கேயே செக் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணால் ஜூம் ஆகுதா, ஜம்ப் ஸ்பேஸ் பட்டன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கன் ஒன் எழுத்துனா கன் மாறுது, த்ரீ எழுத்துனா தேர்ட் அடிஷ்னல் கன் எடுக்கிறான், கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக வச்சாச்சு, இப்போ நம்ம கன் செட்டிங்ஸும் கரெக்டாக பார்த்துச்சு, பிக்கப் செட்டிங்ஸும் கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. தேர்டு நம்மளுக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கார் கிட்ட வந்து எஃப் அழுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உட்கார மாட்டான். ஸோ இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸை கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ செட்டிங்ஸ் போயிருங்க, வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போய் கஸ்டமைஸ் கொடுங்க. கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாஸ் பண்ணி உங்கள் சிஸ்டம்லையும் இதே மாதிரி ஒரு செட்டிங்ஸை வச்சுக்கோங்க, எல்லா வெஹிக்கிள்க்கும் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதேமாரி வச்சுக்கிட்டு இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப் ஆரோவாண்ட வச்சு டபிள்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ தப்பாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன், எஃப் கொடுத்துருன்னா ஓகே, டவுன் ஆரோ கரெக்டாக வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது செகண்டு தேர்ட் ஆரோ லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குறேன்னு நாங்கள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஏ கொடுத்துருங்க, அதுமாரி ரைட்டுக்கு கொண்டு வந்து டி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆரோ மார்க்ஸ் தான் ஓட்டுவீங்கன்னா ஆரோ மார்க் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ பைக் ஓட்டும்போது டவுன் ஆரோ அதுக்கெலாம் ஆகும் இல்லையா, அதுக்கு நான் வந்து கியூ வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆகிறதுக்கு வந்து நான் இ வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஸ்பீக் அண்ட் ஃபயர் செட்டிங்ஸ் தான் அது, பேராஷூட் இல்லை கிளைடர். ஸோ அப் அண்ட் டவுனுக்கு நான் இது செட் பண்ணிக்கிறேன், அப் அண்ட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோ தான் வச்சுக்கலாம், த்ராட்டலுக்கு நான் டபுள்யூ வச்சுக்கிறேன், அதுமாரி த்ராட்டல் டவுன் பண்ணுறதுக்கு நான் எஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்க ரெண்டு தான் ஃபில் பண்ணாத விட்டேன், இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து மெயினாக ஆரோ மார்க் வச்சுக்கிறது உங்களுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப் ஆரோன்றது ரொம்ப அப்பில் போகும்போது அப் ஆரோன்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் கீ நாம் வச்சுக்கலாம், அதுமாதிரி அப் ஆரோ வச்சுக்கோங்க, இதுக்கு நீங்கள் டவுன் ஆரோ வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் கரெக்டாக யோசிங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் கூட இதே பேஜில் தான் இருக்குது, இது மேலே அந்த கீஸும் படாத மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ நான் வச்சுருக்கத நீங்கள் கரெக்டாக வச்சா போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க, எக்ஸிட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் டிரைவ் பட்டனை அழுத்தி பாருங்கள், வண்டியில் ஏறுறான்னு கண்டிப்பாக ஏற மாட்டான், ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் செட்டிங்ஸ் ஒன்றும் வைக்கவே இல்லை. டிரைவ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிருங்க, அங்கே போய் வெஹிக்கல் செட்டிங்ஸை போய் கஸ்டமைசேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிரைவ் செட்டிங்ஸ் இங்கே இல்லை, சாரி நம்ம சாதா கண்ட்ரோல் செட்டிங்ஸ் தான் போகணும். ஸோ இதை சேவ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிடுங்க, எக்ஸிட் ஆகிட்டு அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே வாங்க. ஓகேவா, அந்த செட்டிங்ஸ் கண்ட்ரோல்ஸ் திருப்பி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல்ஸ் போயிருங்க, கண்ட்ரோல்ஸ் போய் கஸ்டமைசேஷன் கொடுங்க. கஸ்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா ட்ரைவ், இதை நீங்கள் ஓரமாக தூக்கிட்டு வந்து ரைட்டில் வச்சுக்கோங்க, நான் வச்சுருக்க அதே பிளேஸில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். இது வேறு எதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் தேவையில்லை, இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், வேறு எந்த இடமும் கரெக்டாக இருக்கும். இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஐக்கான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிரைவுக்கு எஃப் கொடுத்துக்கோங்க, கெட்டினுக்கு ஜி இல்லை சி எதாவது கொடுத்துக்கோங்க, சி ஆரனுக்கு நம்ம வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன், ஆரனுக்கு அப்புறம் வைப்போம். அதனால் இங்கே இது வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கிட்டு வேறு எதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக செட்டிங்ஸ் எதுலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக வச்சுட்டு திருப்பியும் சேவ் கொடுத்துருங்க, வேறு எதுவும் தேவையில்லை. எஃப் டூலாம் கரெக்டாக வச்சுருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இது ஒன்று எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை நான் தெரியாமல் நவுத்திட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல்ஸ் டிரைவிங் கண்ட்ரோல் செட்டிங்ஸில் அது இருக்குது. ஸோ இது எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா அங்கேயும் நீங்கள் வச்சிருப்பீங்க, அதனால் நீங்கள் ஒரு டவுட் வந்துடும் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணிட்டோமான்றது. இப்போ நீங்கள் வந்து திருப்பி சேவ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகி கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அதாவது வெஹிக்கல்ஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸை போய் எதுக்கோ செக் பண்ணி பார்த்துருங்க, நீங்கள் எதாவது நவுத்தி கேத்து வச்சிட்டிங்களான்ட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஸோ எல்லாமே இப்போ பக்காவாக கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம நவுத்து எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிட்ருக்கோம் டிரைவிங்
செட்டிங்ஸ் நம்ம இப்போ கரெக்டாக வச்சாச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹாரன் சவுண்ட்லாம் வைக்கணும். ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸ் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஹாரனுக்கு சி வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது அந்த ஸ்பேஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஜம்ப் பட்டனுக்கு வச்சிருந்த ஸ்பேஸ் அது. நான் அதை ரிமூவ் பண்ணி கண்ட்ரோல்ஸுக்கு போய் ஹாரனுக்கு வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ திருப்பி கஸ்டமைசேஷன் ஓபன் பண்ணிட்டு இங்கே ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கீயுமே இல்லை. இப்போ நீங்கள் புது கீ யூஸ் பண்ணி அங்கே ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தே ஆகணும். எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு கீயை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்பேஸில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் F1 அழுத்தி பாருங்கள். வண்டியில் கரெக்டாக ஏறுறோம். ஸோ W எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக போகிறோம். இப்போ நீங்கள் பூஸ்ட் வைக்கவே இல்லை, மறந்துட்டோம். ஸோ இப்போ போய் வெஹிக்கல் செட்டிங்ஸில் போயிட்டு பூஸ்ட் வைக்கணும். ஸோ பூஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒன்று வச்சு ஷிஃப்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பட்டன் தான் கரெக்டாக இருக்கும். ஷிஃப்ட் வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறங்க. வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். ஸோ சேவ் எக்ஸிட் கொடுத்துருங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை நவுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறங்க. ஓகேவா, இப்போ திருப்பி நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கு நேராக வேறு எதாவது இருக்கான்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் எடுத்து வேகமாக ஓட்ட முடியும். நீங்கள் இந்த மெத்தில் ட்ரெயினிங்லேயே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர், டைரக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பிரேக் முதல் கொண்டு எல்லாமே பக்கவாக இருக்கா, எஃப் எடுத்தனா கரெக்டாக ஏற் எனக்கு இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா செம பக்கில் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது. கிளிட்டர்னா தெரியும்னு நினைக்கிறேன். பஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா செம பக்கில் இருக்குது. வேறு எதுவும் சொல்ல முடியாது. பீட்டா வெர்ஷன்றதுனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொட்டேட்லாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரேக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உளுந்தோடனே பார்த்தீங்கன்னா அதே அனிமேஷன் தான் வருது. இப்போ பார்
ஃப்ரீக்வன்சியை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் உங்கள் வியூவர்ஸும் பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் சொன்னேன். ஸோ மேப் பார்த்தீங்கன்னா செம்ம கிளிச்சில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதேமாரி வீடியோஸ்லாம் வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கீ மேப்பிங்கை பற்றி கேட்டதுனால இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதேமாரி வீடியோ வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு செட்டிங்ஸோட வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஏற்றி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களை தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.